ஆக கொரோனா காலத்தில் எந்த தலைவர் வெளியே வரல, பல கட்சிகள் இருந்தாலும் பல தலைவர்கள் இருந்தாலும் குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு போய் உட்கார்ந்தார், இன்னும் கூட வெளியே வரல. அதே போல அவருடைய மகன் அன்புமணி இன்னும் வெளியே வரல. ஆக இந்த நாட்டை காக்க போகிறோம் என்கிற சொன்ன நடிகர்கள் எல்லாம் கூட, ரஜினி போன்ற கமல் போன்றவர்கள் எல்லாம் கூட இன்னும் ஆளே வெளியே வரல. ஆக இப்பேற்பட்ட காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் உங்களை காப்பதற்கென்று முதல்ல தலைவர் தான் வெளியே வந்தார். நம்ம ஆட்கள் கூட அச்சப்பட்டாங்க. தலைவர் வெளியே வந்த உடனே ஒட்டுமொத்த இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூட ரோட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த ஏழைகளையும் பாதுகாத்த ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம், தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். கொரோனா காலத்தில் எந்த தலைவரும் அச்சப்பட்டு விட்டு வெளியே வராத காலத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஏழை மக்கள் பசியால் வாடுகிறதை எண்ணிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிணைவோம் வா என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் யாரெல்லாம் பசியில் இருக்கிறவர்களோ எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உதவி செய்வோம் என்று அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேருக்கு சமைத்த உணவு விநியோகம் செய்தோம். ஒரு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு மளிகை சாமான்கள் அரிசி பருப்பு எல்லாம் வழங்கி லட்சக்கணக்கான மக்களுடைய பசியை போக்கிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய தலைவரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக கொரோனா காலத்தில் எந்த தலைவர் வெளியே வரல, பல கட்சிகள் இருந்தாலும் பல தலைவர்கள் இருந்தாலும் குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு போய் உட்கார்ந்தார், இன்னும் கூட வெளியே வரல. அதே போல அவருடைய மகன் அன்புமணி இன்னும் வெளியே வரல. ஆக இந்த நாட்டை காக்க போகிறோம் என்கிற சொன்ன நடிகர்கள் எல்லாம் கூட, ரஜினி போன்ற கமல் போன்றவர்கள் எல்லாம் கூட இன்னும் ஆளே வெளியே வரல. ஆக இப்பேற்பட்ட காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் உங்களை காப்பதற்கென்று முதல்ல தலைவர் தான் வெளியே வந்தார். நம்ம ஆட்கள் கூட அச்சப்பட்டாங்க. தலைவர் வெளியே வந்த உடனே ஒட்டுமொத்த இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூட ரோட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த ஏழைகளையும் பாதுகாத்த ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம், தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். இது நாடு நன்கு அறியும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் மிகப்பெரிய மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு ஏற்பட்டதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆக அப்பேற்பட்ட ஒரு அற்புத தலைவரை நாம் இன்றைக்கு தலைவராக பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில கொள்ளையடிக்கின்ற ஒரு ஆட்சி, கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை கோடி கோடியாக இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டு சத்துணவு ஆயா கூட 3 லட்சம் ரூபாய் வாங்குறான். டிரைவர் கண்ட்ராக்டர் 5 லட்சம் ரூபாய். பணி நியமனமாக இருந்தாலும் பணம், பணி மாற்றம் என்றாலும் பணம். ஆக இப்படி கீழ், அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஒரு சதுர அடிக்கு வீட்டு வசதி துறையில 32 ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு. முதலமைச்சர் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை கையில வச்சிருக்கிறார். 20% கமிஷன் வாங்குறாரு. இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஆக இன்றைக்கு எல்லா துறையிலும் அதிமுகவை பொறுத்தவரை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு மத்திய அரசு, ஆக இப்பேற்பட்ட 2 அரசு செய்கிற அயோக்கத்தனங்களை இன்னைக்கு எதிரில இருக்கிற எதிர்கட்சிகள் யாரும் விமர்சனம் பண்றாங்கன்னா எவனுமே விமர்சனம் பண்றது இல்லை. ஆனால் அதற்கு மாறாக எதிர்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும். நம்முடைய தலைவர் நிச்சயமாக முதல்வராக வருவார். இதை யாரும் எந்த விதத்தில் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் இன்றைக்கு இவர்களை அதிமுகவை கொள்ளையடிக்கின்ற அதிமுக விமர்சனம் செய்யாமல் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை பற்றியும் நம்முடைய தலைவரை பற்றியும் இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற ஒரு நிலைமை தான் இருக்கிறார்களே தவிர இந்த ஆட்சி விமர்சனம் செய்யறதில்லை. ஆக இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பு பார்த்தீங்கன்னா இந்துத்துவ நுழைக்கிறான். அதுக்கு முன்ன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா திமுக இருக்குதுன்னு இந்துக்கு விரோதிகள் திமுகவினர் இஸ்லாமியருக்கு ஆதரவா இருக்கிறான்னா கொரோனா வந்து அது அடிபட்டு போச்சு. இப்போ அந்த கந்தசாஸ்திரி கவசம் மாதிரி கொண்டு வந்து இந்துக்கு அதாவது முருகனை கொச்சப்படுத்துறாங்க. கந்தசாஸ்திரி கவசத்துல ஆபாச வார்த்தைகள் இருக்குது. இதற்கு தீகா காரணம், திமுகவா தீகாவும் ஒண்ணு, அதனால இவர்கள் எல்லாமே இந்துக்கு எதிரிகள் தான் என்ற ஒரு முத்திரையை இன்றைக்கு நாடு முழுவதும் குத்துகிற ஒரு நிலைமை. ஆக இவற்றையெல்லாம் முறியடிக்கிற வகையில நம்முடைய இயக்கத்தோழர்கள் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த காணொலி காட்சியில நம்முடைய லியோனி அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு 10 பேர் 20 பேருக்கு திண்ணை பிரச்சாரம் போல செய்து இந்த ஆட்சியாளருடைய அயோக்கத்தனங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று இதை காணுகிற நம்முடைய இயக்க தோழர்களுக்கு கழக நிர்வாகிகளை நான் இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நல்ல முறையில பயன்படுத்தி பொறுப்போடு மிகச் சிறப்பாக பணியாற்றி எதிர்காலத்தில நம்முடைய தலைவரை ஆட்சி பீடத்திலே கொண்டு அமர்ந்திட செய்திட வேண்டும். அதற்கு இரவு பகல் பெறாமல் நாம் உழைத்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உறுதியேற்றுக் கொண்டு பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.